அஸ்ஸலாமலைக்கும் கைஸ். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, திருச்சியில் இருக்கிற சமயபுரம் ஆட்டு சந்தையில் தான் இருக்கேன். இப்போ டைம் வந்து 4 மணி ஆகுதுங்க. சரிங்களா, இவ்வளோ சீக்கிரம் ஏன் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, நாங்கள் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பணும். சரிங்களா, செம்ம பெரிய சந்தைங்க இது, செம்ம பெரிய சந்தை. சரியாக தூக்கம் கூட இல்லை. என்னோட வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 சந்தை ஆல்ரெடி போயிட்டு, இந்த 3வது சந்தை அப்படியே தூக்கம் இல்லாமல் வந்திருக்கோம். ஃபீமேல் ஷீப்ஸ் இது, ஃபீமேலு ஸ்டார்டிங், இதுதான் என்ட்ரன்ஸு. எல்லாமே ஃபீமேல் தான் இது. இல்லை பெரிய சொன்னது இது, மாஷல்லா. விளையாடு இதெல்லாம். டெஃபினெட்லி கடைப்புல போட்டிருக்கோம். எவ்வளோ இந்த ரேட்டு? 19,000. ஹலோ, எந்த பத்தொன்பது? எல்லாம் மயிலம்பாடி புக்கிங் இதெல்லாம். வாடிக்கை பற்றி அவர் போட்டுவார். சேர்த்து தான் தருவாங்களா? அது 9 கூட்டி இருக்கான். ஒரு குட்டி 16,000. ஒரு குட்டி வந்து 16,500 ரூபா. 16,500 ரூபா சொன்னாங்க. வெளிச்சமாக இருந்தால் நல்லபடியாக இன்னும் கொஞ்சம் வீடியோ நல்லபடியாக வரும். பட் நம்ம வந்து இங்கே கிளம்பணுங்க. 2 நாளாக சரியாக தூக்கம் வேறு இல்லை.
இருக்கிற கறி கறி மதிப்பு பார்த்தீங்கன்னா 15 கிலோ மேலே வரும் கறி. எதிர்பார்க்கலாம் நம்ம ஒவ்வொரு கடாலையும், ஏன்னா பெரிய கடாவும் இருக்குது, கொஞ்சம் ஃபஸ்ட்டு கடை நீங்கள் பார்க்கலாம். இது 20-25 கிலோ கறி கூட ஒரு ஆடும் இருக்குது. 15 இதுலேருந்து ஒரு 18 கிலோ கறி வர ஆடும் இதில் வந்து இருக்குது. போடியும் இருக்குது, இங்கே ஆவரேஜாக நல்லா இருக்கும். நாடு நிறைய வண்டியிலிருந்து இன்னும் கடாக்களை வந்து இறக்கவே இல்லை. இப்போது டைம் தான் 4 மணி தான் ஆகுது இல்லைங்களா. வண்டிகளும் நிறைய வண்டிங்க வந்துக்கிட்டே இருக்கு. பார்க்கலாம் மஷாலா, நல்லா பெரிய சந்தைங்க அது. நீ வாங்கிட்டு வந்துட்டியா? ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டே போகலாம். சரிண்ணா சரிங்க. எவ்வளவு கொடுத்தீங்க அது? எதுங்க அது? எல்லாம் ஆடுலாம் இருக்குது, பெருங்குட்டி இருக்குதுங்க. அப்படிங்களா, அதான் எவ்வளவு கொடுத்தீங்க? 3 ரகமா எடுத்துருக்கான். 3 ரகமாவா? எவ்வளோ எப்படி எப்படி எடுத்தீங்க சொல்ல முடியுமா? 2 குட்டி வந்து சோடி 11.5 கொடுத்தோம். 2 குட்டி சோடி 11.5, ரெண்டு ஒரு ஒரு குட்டி ஒன்று 5.25 ரூபா. 5.25? ஆமாம் ஆமாம். சரி ஓகே. ஆடு வந்து 7500. ஆ ஓகே. வளர்ப்புக்கு எல்லாமே எல்லாமே குட்டி வளர்ப்புக்கு போகுதுங்களா? பதினஞ்சாயிரம் சோடி அது. 15000 ஒரு ரகங்க. ஓகே. 11500 ஒரு ரகம். சரி. ஆடு வந்து 15000. ஆடு வந்து எல்லாம் வளர்ப்புக்கு தான் போகுது. ஆமாம். வெள்ளாட்டு குட்டி வந்து சோடி 6 ரூபா. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்களா? இதெல்லாம் அங்கே பக்கத்தில் துறையூர் பக்கத்தில் ஓமாந்தூர். அவங்கேருந்து வந்திருக்கீங்களா? ரொம்ப நன்றி. எல்லாமே வந்து வளர்ப்புக்கு போகுது, பக்கத்தில் தான் இங்கேருந்து ஊருக்கு தான் வந்துருக்குறோம். இதெல்லாம் பெட்டை ஆடுகள், ஆள் இல்லை. இங்கே மயிலம்படி இருக்குது, எல்லாம் மயிலம்படி ஃபீமேல்.
நீங்களாம் பார்க்கலாம். நான் அங்கேயே சொன்னேன், வண்டியிலேருந்து எடுக்காமல் இருக்காங்க பாருங்க. இன்னும் ஆடுங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ட்ராவல் பண்ணிட்டு ரொம்ப லாங்லேருந்துலாம் வந்திருப்பாங்க இல்லைங்களா. இதுவும் பெட்டையாடுங்க கேவும். இந்த ஒரு ராட்டு இது பேசிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு குட்டி 17,000 சொல்றோம், ஜோடி 17,000. ஜோடி 29,000 சுற்றம். ஜோடி 14,000. ஆவரேஜா ஒரு குட்டி வந்து 3 மாசம் குட்டி இருக்கும் மூணு மாசம் இருக்குமாறேன் இந்த குட்டிக்கு 3 மாசம் இருக்கும். ஆவரேஜா 3 மாசம் இருக்காங்க குட்டி. ஃப்ளாஷு ஃபேஸில் அதிகமாக அடிக்குது, அதனால தான் பேச முடியல. ஆவரேஜா வந்து தான் ஒரு குட்டி 7,000 சில்லற வருது. நல்லா இருக்கு குட்டி. ஆனால் ட்ராவல் பண்ணிட்டு வந்து நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ரொம்ப லாங்லேருந்துலாம் வந்திருப்பாங்க. இந்த சந்தை ரொம்ப பெரிய சந்தைங்க. மசாலா நல்லா இருக்கு, அருமையான சந்தை. ₹17,500. தெரியுது. போடி நல்லா இருக்கு.
நிறைய குட்டிங்க இருக்கு ஃப்ரெண்டு. அதான் நம்ம ஜிம் மாஸ்டர் இருக்கார் இல்லைங்களா, ஹரீப் பாய் அப்படின்னு சொல்கிறது. நிறைய இருக்குது குட்டி சுற்றிட்டு. இப்போ இருக்கிறதே வந்து இப்படி இருக்குது. இன்னும் ஒரு 6 மணி ஆச்சுன்னா பார்க்கலாம், முடிஞ்சே இருப்போங்க, இல்லைன்னா கிளம்பிடுவோம். நல்ல சந்தைங்க, டெஃபினெட்லி வந்து பாருங்கள் இந்த சைடு. ஏன்னா நம்ம கூட்டரில் தான் இந்த மாதிரிலாம் குட்டி இருக்கும்னு நான் பார்த்தேன், பட்டு எங்கேயோ இருக்குது. ஜோடி வந்து 32,000 சொல்றாங்க. தீஸ் படுத்துவோம். வந்து அதிகமாக மயிலம்பாடி இருக்கீங்க தாங்க வருது. நெல் அடிச்சதுக்கும் வரும் நினைக்கிறேன், பட்டு நம்ம தேடி எடுக்கணும். ஆனால் அதிகமாக மயிலம்பாடி நாட்டுக்குட்டி தான் இருக்கு. நல்லா இருக்கு இந்த போடி. அகைன் வந்து இப்போது என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். தென்னமுறங்க நம்மளுக்கு டைம் ஆகுது, சென்னைக்கு ரிட்டர்ன் போகணும். ஸோ வந்து இதுதான் என்ட்ரன்ஸு. இன்ஷால்லா டே டைமில் நான் வீடியோ நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி வந்தேன்னா நான் டெஃபினெட்லி உங்களை பார்க்க வந்து நான் எடுக்கிறேன். நல்ல பெரிய சந்தைங்க, நல்ல அருமையான சந்தை. ஸோ இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் வந்து உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.